எல்லா ஐடியா கொண்டிக்கிறடா. நான் ஐடியா டிப்போ, ஐடியா காம்ப்ளெக்ஸ், ஐடியா குடோ, யாரையும் உள்ள விட்டு அப்படியே அடிக்கலாண்டா ஐடியா. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டோரி போர்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டோரி போர்டு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரீ விஸ்வலைசனுங்க, அதாவது வந்து விஸ்வல் ஸ்கிரிப்ட்டு அப்படின்னு கூட இதை சொல்லலாம். எதுக்காக விஸ்வல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா, இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன சீன் இருக்குமோ அதை வந்து விஸ்வலாக நம்ம வரைஞ்சி வச்சுருவோம். அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு முக்கியமான பங்காகவே இது இருக்குங்க. ஸோ எதனால் அப்படின்றத பார்த்தோம்னா, இப்போ இந்த ஸ்டோரி போர்டை வந்து ஸ்டோரி போர்டு இருந்தால் தான் நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சீனை வந்து நீங்கள் முன்னாடி விஷுவலாக பார்த்து வச்சிட்டிங்க, அந்த சீனை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அதில் என்ன மிஸ்டேக்கு, என்ன மிஸ் பண்ணோம், இல்லை இன்னும் என்ன டெவலப் பண்ணலாம் அந்த இடத்துல ஸ்பாட்டில், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் தோணுங்க. ஓகேங்களா? அதனால் வந்து இது முக்கியமான பங்காகவே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன, உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு நான் பண்ணியிருக்கேன், ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கு நான் பண்ணிட்டேன், நான் இப்போ ஒரு ஸ்டோரி எடுக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம். நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், அதில் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. பட் இந்த அளவு உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்காது அந்த ஃபிலிம்லேயும் சரி எதுலேயும் சரி. முக்கியமாக இதை வந்து அதிகமாக வந்து அனிமேஷன் ஃபிலிம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராயிங் ஆர்ட் சம்பந்தமான ஃபிலிம்ஸ்ன்றதுனால் அனிமேஷன் ஃபிலிமில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஃபிலிமில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு ஸ்டோரி போர்டு இல்லாமே இப்போ நம்ம படம் பண்ணலாம், ஸ்டோரி போர்டு வச்சும் படம் பண்ணலாம், அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நீங்கள் என்கிட்ட கேட்கலாங்க. ஒரு ஸ்டோரி போர்டு இல்லாமல் நம்ம ஒரு படம் பண்ணுறோம்னா, நம்ம ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வச்சு நம்ம படம் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே வச்சு படம் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா, ஒரு சீன் எப்படி எடுக்கணும், ஆக்சுவல் டேரக்டராக வந்து ஒரு சீன் எப்படி எடுக்கணும் அப்படின்றத கேமராமேன் கன்வே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு எடிட்டர்கிட்ட கன்வே பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கஷ்டமான ஒரு காரியம் தாங்க. ஃபஸ்ட்டு கேமராமேன்ட்டை கன்வே பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான காரியம். இப்போ ஒரு ஸ்கிரிப்டை மட்டும் வச்சு ஒரு டேரக்டர் வந்து ஒரு மூவி எடுக்கிறாரு அப்படின்னா, கேமராமேன்ட்டை வந்து எனக்கு இந்த சீன் இப்படி இருக்கணும் அப்படின்றத மட்டும்தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? அது எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணுன்றது வந்து கேமராமேன் வந்து சீட் பண்ணுவார். அப்படின்றப்ப வந்து ஒரு டேரக்டரோட மைண்டில் இருக்கிற மூவி வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து கிடைக்காதுங்க. ஓகேங்களா? இதே ஒரு ஸ்டோரி போர்டு வச்சு எடுக்கும் போது அந்த டேரக்டர்களோட மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் அப்படி ஸ்டோரி போர்டில் இருக்கும். ஏன்னா அவர் விஷுவலாக வந்து பார்த்துட்டாரு, எனக்கு அந்த விஷுவலில் தான் வேணும் அப்படின்றத கேட்கும்போது ஒரு கேமராமேன் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கொடுப்பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு லோ ஆங்கிள் இருந்தால் லோ ஆங்கிள், ஹை ஆங்கிள்னா ஹை ஆங்கிள், மிட்னா மிட்டு. ஸோ இந்த மாதிரி வச்சு டேரக்டர் மைண்டில் என்ன இருக்கோ அது அப்படியே ஒரு ப்ரெசண்ட்டாக கொடுப்பாரு. ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்டோரி போர்டு யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டோரி போர்டை வச்சு எடுக்கிற ஸ்கிரிப்ட்லாம் வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஒரு ப்ரொடக்ஷனில் நம்ம போகும்போது வந்து ஒரு நாளைக்கு 10 லட்சரூவா செலவு பண்ணிடுவாங்க. அட்லீஸ்ட்டு ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமாக இருந்தாலுமே ஒரு 2 லட்சரூவா 3 லட்சரூவா காலியாகிருங்க ஒரு நாள் ஷூட்டுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த ப்ரொடக்ஷனில் வந்து அவங்க டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இன்றைக்கி ஏதாவது ஒரு ஷூட் பண்ணியே ஆகணும். ஸோ அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படின்றக்கிறப்ப இந்த ஸ்டோரி போர்டு இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பட்ஜெட்டையும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. இப்போ நம்ம ஸ்டோரி போர்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாமல் உங்கள் ஐடியா கொடுத்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.